ஆ சரி. அப்புறம் மறுபடியும் துளுக்கும் காய் வைக்கும் வெடிக்கும் அதை எடுத்து நான் வைப்பேன். அவ்வளோதான். அதுக்கு இப்போ இந்த விதை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொல்ல மாமா வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் எங்கள் அத்தை பையன் அவங்க வீட்டில் அழகுக்கு போட்டிருந்தாங்க. இது வந்து சிவன் பருத்தின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து பட்டுலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னாங்க. இது வந்து மவுசு அதிகம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரே செடி தான் இருந்துச்சு. அந்த ஒரு செடியை வச்சு தான் இப்போ எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் சாக்குலேயே முக்கால் சாக்கு எடுத்து வச்சுருக்கேன் பருத்தி. இந்த பருத்தி இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கேன். பயன்பாடு என்னங்க அது? பயன்பாடு என்னென்னு எனக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. உங்களை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் புதூர்னே ஒரு ஊர் இருக்குது. அந்த அந்த நிலத்தில் விளைஞ்ச அந்த கத்திரிக்காய் ரகம் எங்கடா அப்படின்னா அது இல்லைங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது தான் குப்பம் பருத்தி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த குப்பம் பருத்தியை மீட்டு உருவாக்கம் பண்ணி பாதுகாத்து வர்ற ராமராசன் ஐயா அவர்களுக்கு முன்னோடி உழவர்கள் வந்து விருது வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா தியாகராஜன் ஐயா, ஐயா ஆறுமுக ஐயா, ஐயா ஜெயரமன் ஐயா, மணி அண்ணன் எல்லாரும் கொஞ்சம் வாங்க. குறிப்பாக கிருஷ்ணசாமி ஐயா, அவர் இன்னைக்கு இருக்கிற சொரகுடுவை எல்லாமே அவர் கிருஷ்ணசாமி அண்ணன் வயலிலேருந்து வந்தது. எல்லா விவசாயிகளுக்கும் சொரகுடுவை வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க. நிகழ்ச்சி முடிகிறப்ப யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கிட்டத்தட்ட ஏழு ரகமான சொர விதை வந்து அவர் பேரளி வயலில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம பிறந்தது இன்னொரு சிறப்பு, அது வந்து ஒரு வாட்டி நடவு செஞ்ச பருத்தி செடி தான். அந்த பருத்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க தாத்தா காலம் அவன் பாட்டி காலம் முடிஞ்சு இப்போ அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 வயது கிட்ட நெருங்குது. இன்னமும் அந்த ஒரே பருத்தி செடி தான் இருக்குது. அது இன்னமும் காப்பு வந்துகிட்டே இருக்கு, அது விதை வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே வரோம். அப்போ அந்த குப்பன் பருத்தியை வந்து நம்ம இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரப்பருத்தின்னு ஒரு பருத்தி ரகம் இருக்குது. அந்த பருத்தி பார்த்தீங்கன்னா லாடபுரத்தில் திராவிட செல்வின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வேலியில் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலூர் கீழக்கணவாய் வேலூர் அந்த வேலூரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மரப்பருத்தியை வீட்டு தோட்டத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் அறுவடை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பருத்தி பாதுகாக்கிறவங்களுக்கும்